இன்றைய தினம் கொஞ்சம் ஜோதிடம் பக்கம் போய் நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட சின்னங்களை நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்தேன். இடையில் அது கொஞ்சம் விடுபட்டுட்டு இந்த மார்கழி மாதம் திருவம்பாவை இந்த மாதிரி விஷயங்கள்னால் அந்தந்த நேரத்தில் அதை பேசினால்தான் அதனுடைய அருமை பெருமைகளையெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் ஆலயத்திற்கு சென்று அந்தந்த வழிபாடுகளை செய்வீர்கள். இப்போ மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிகச்சிறந்த நாள். அவருடைய ஆனந்த தாண்டவத்தை கண் குளிர கண்ணீர் மல்க நீங்கள் எல்லோரும் கண்டு தரிசிக்க வேண்டும். அன்றைய தினம் தரிசனத்துக்கு விசேஷம். சிவராத்திரி அன்று வழிபட்டால் பலன், ஆருத்ரா தரிசனம் அன்று பார்த்தாலே பலன். வழிபாடு செய்ய தேவையில்லை. அவர் கண்ணை தண்டை தொடர்ந்து பார்த்து அந்த அதிகாலை பொழுது பிரம்ம மூர்த்தத்தில் இறைவனுடைய ஆனந்த தாண்டவத்தை அந்த குளிரக்கூடிய நேரத்தில் அவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் ஒவ்வொரு அபிஷேகமாக நடக்கும். பால் அரிசிமா மஞ்சள்மா அபிஷேகத்தூள் பால் இளநீ பஞ்சாமிர்தம் தயிர் பல வகைகள் தேன் நெய் இதெல்லாம் அபிஷேகத்தை கண்குளிர நீங்கள் காண வேண்டும். அதுக்கு பிறகு அவர்களை அலங்காரம் செய்வார்கள். அதற்கு பிறகு ஆருத்ரா தரிசனம் நடக்கும். இதையெல்லாம் கண்குளிர நீங்கள் கண்டால் மன ஒருமைப்பாட்டோடு அங்கே போய் தேவையில்லாத கதைகளை கோயிலில் கதைக்கக்கூடாது. அவன் என்ன சீலை கட்டிட்டு வந்தால் இந்த அம்மா போய் வந்துச்சு ஐயா என்ன செய்கிறார் நிர்வாகம் என்ன செய்யுது இதென்ன கோயில் ஊத்திய இதெல்லாம் உங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள். உங்களுடைய மனதில் ஒன்றே ஒன்று தான் இருக்க வேண்டும். அந்த ஆலயத்தில் உள்ள நடேசர் அவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் அங்கே சொல்லக்கூடிய வேத மந்திரங்கள் அங்கே கேட்கக்கூடிய மூல சத்தம் இருக்கும் மணிச்சத்தம் இருக்கும் வேத கோஷங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சாம்பிராணி புகையின் வாசங்கள். கோயில் என்றாலே ஒரு வாசம். அந்த காலத்தில் கோயில்களுக்கெல்லாம் போனோன்னா கோயிலுக்குன்ற ஒரு வாசம் இருக்குது. இப்போ அது இல்லாமல் போச்சு. ஆலயங்கள் எல்லாம் அழகாக மாப்பிள்ள பிடிச்சி க்ளீனாக எல்லாம் நீட்டாக இருக்கணும்னு பார்க்குறாங்களே தவிர ஆன்மீகத்தை கண்டுகொள்ளவில்லை ஆகமத்தை கண்டுகொள்ளவில்லை. ஆலயங்கள் எல்லாம் அலங்கார பொருளாக இருந்தது. ஆலயம் எப்படி இருக்கணும் சுற்றிலும் இருட்டாக இருக்கணும். ஒரே ஒரு இடத்துல தான் வெளிச்சம். அந்த இடம் மூலஸ்தானமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கண்ணுக்கு மூலஸ்தானத்தில் உள்ள தெய்வம் மட்டும் அந்த விளக்கு வெளிச்சத்தில் அறையும் குறையுமாக தெரிய வேண்டும். அப்படித்தான் ஒரு காலத்தில் ஆலயங்கள் இருந்தது. இன்றைக்கு எல்லாம் மாப்பிள்ள பிடிச்சி பல பலண்டாக்கி பலவிதமான லைட் எங்கே பார்த்தாலும் ஃபோக்கஸ் லைட் மனுஷனுக்கு இருக்கேறாது. நான் இதை சொன்னேன் அபிஷேகத்தை பற்றி. சிவனுடைய உஷ்ணத்தை தணிப்பதற்காக நடராசர் வந்து கையில் அக்னியை ஏந்தியிருக்கார் சுடலை பொடியை பூசியிருக்கிறார். ஆர்த்ரா நட்சத்திரம் அக்னி ரூபம் கொண்டது. இந்த சூட்டையெல்லாம் தணிப்பதற்காகத்தான் அபிஷேகம் என்றா. இப்போ ஏகப்பட்ட லைட்டுகள் ஃபோக்கஸ் லைட் எங்களுக்கே அதுக்குள்ளே இருக்கே இல்லை. இறைவனை அபிஷேகம் பண்ணி பலன் இல்லாத காலங்கள் வந்து விட்டது. எனவே நீங்கள் கோயிலுக்கு போனால் மற்ற விஷயங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தாதீர்கள். வீட்டை பற்றி யோசிக்காதீங்கோ வியாபாரத்தை பற்றி யோசிக்காதீங்க. தேவையில்லாத மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்காமல் ஒரு மனதோட ஐம்புலனும் கண் இறைவனை பார்க்க வேண்டும். மூக்கு இறைவனுடைய வாசம் அங்கே பூ வாசம் சாம்பிராணி ஊதுபத்தி வாசத்தை இருக்கணும். காது மந்திர சத்தத்தை கேட்கணும். உடம்பு மெய் சிலிர்த்து இருக்க வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் சிவனை வணங்கினீர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பாவங்கள் நீங்கள் கோயிலுக்கு போகிறதே எங்களுடைய பாவத்தை நீக்குவதற்காகவும் எங்களை படைத்து காத்து ரட்சித்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் மட்டுமே. அந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டு கோயிலில் போய் வேறு விஷயங்களை பேசி உங்களுடைய நேரங்களை வீணடிக்காதீர்கள். ஆருத்ரா தரிசனம் இன்றைய தினம் நட்சத்திரத்திற்குண்டான அதிர்ஷ்ட சின்னங்களை பற்றி பேச போகிறேன். இந்த வகையில் அஸ்வினி பரணி கார்த்திகேயன் வரிசையாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட சின்னத்தை பயன்படுத்துங்கள் என்று நான் சொல்லி கொண்டு வரேன். இப்போ ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணருக்கு ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்துக்குண்டான அதிர்ஷ்ட சின்னம் தேர். அவர் அதை பயன்படுத்தினார். மகாலட்சுமிக்கு பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட சின்னம் தாமரை. மகாலட்சுமியை தாமரை இல்லாமல் பார்க்கவே இல்லாது. ராமர் புனர்பூச நட்சத்திரம். அப்போ அவர் எப்போவும் வில்லையும் அம்பையும் வச்சுக்கொண்டு தான் இருப்பார். அவற்றை வாழ்க்கையில் ஜெயித்ததே அந்த வில்லம்பு தான். அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திர சின்னங்களை அவதார புருஷர்களே பயன்படுத்தினார்கள். அதே மாதிரி அந்த வகையில் நான் சுவாதி நட்சத்திரத்துக்கு நுனி புல்லில் இருக்கக்கூடிய அந்த நுனி புல் அங்கே பனி சொட்டி இருப்பது போல ஒரு உருவ அமைப்பு.
காற்றினில் அசையும் தீப சுடர் ஒரு தீப சுடர் இப்போ ஒலிம்பிக்குக்கு என்ன லோகோ ஒரு தீப சுடர் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தீப சுடரை நீங்கள் அதிர்ஷ்ட சின்னமாக பயன்படுத்தலாம் விசாக நட்சத்திரத்துக்கு முரம் முரம்ன்ற சுலகு படைக்கிற சுலகு அது புடைக்கிற சுலகு அது சின்னனா சரி வாங்கி வீட்டில் வச்சு ஒரு நாளும் பார்த்து கொண்டு வாங்கும் தோரணம் மற்றும் பானை செய்யும் சக்கரம் குசவர்கள் பானை செய்யக்கூடிய சக்கரம் இருக்குது அது சுற்றி கொண்டே இருக்குது அதில் தான் மண்ணை வச்சு பானையாக செய்வார்கள் அது வந்து இது அனுஷ நட்சத்திரத்துக்கு குடை மலரும் தாமரை வில் வளைவு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குடை நீங்கள் பிடிச்சு கொண்டு போகிற குடை அதை அதிர்ஷ்ட சின்னமாக பயன்படுத்துங்கள் முக்கியமாக நீங்கள் எங்கே போயக்குள்ளே குடையை எடுத்துகிட்டு போங்க மழை பெய்யுதோ வெயில் அடிக்குதோ பரவாயில்ல கையில் குடை இருந்தால் அதிர்ஷ்ட சின்னம் தாமரை மலரும் தாமரை நீங்கள் தாமரை பூவை பூஜைகளுக்காக நீங்கள் வடிவாக பயன்படுத்தலாம் ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஒரு தாமரை பூவை வாங்கி கொண்டே வைக்கலாம் வில் வளைவு வில் எப்படி வளைஞ்சிருக்கோ அது மாதிரியான ஒரு டிசைனை நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் கேட்டை நட்சத்திரத்துக்கு குடை குண்டலம் ஈட்டி குண்டலம்ன்றா உங்களுக்கு தெரியும் காதில் தொங்குறதுக்கு பேர் குண்டலம் குண்டலம் கவசம்ன்ட்டு கிருஷ்ணருக்கு சொல்கிறது அது கர்ணனுக்கு சொல்கிறது குண்டல கவசம் குண்டலம்ன்றா காதில் தொங்குறது குடை உங்களுக்கும் அதிர்ஷ்ட சின்னம் குடை மற்றும் ஈட்டி வேல் போன்ற ஒரு அமைப்பை உடைய ஒரு பொருளை நீங்கள் வீட்டில் வச்சுருக்கலாம் அதாவது இந்த நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வேல் வழிபாடு செய்யலாம் வீட்டில் ஒரு வேலை வச்சுருங்கோ அது மாதிரி ஒரு பெண்டடம் போடுங்கோ ஒரு மோதிரம் செய்யுங்கோ பொக்கெட்டுக்குள்ள ஒரு வேல் படத்தை வச்சுக்கொள்ளுங்கோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லது அடுத்தது மூல நட்சத்திரத்துக்காரர்கள் ஐயா நாங்கள் மூல நட்சத்திரம் எங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட சின்னம்னு பார்த்தா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சிங்கத்தின் வால் மற்றும் யானையின் தும்பிக்கை உங்களுக்கு யானையின் தும்பிக்கை ஒரு யானையினுடைய முகத்தை நீங்கள் அதிர்ஷ்ட சின்னமாக வச்சுக்கொள்ளலாம் இல்லாட்டி ஒரு யானையோட முகம் தும்பிக்கையோடு இருக்கக்கூடிய யானை தும்பிக்கை தான் முக்கியம் தும்பிக்கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு யானை படத்தை வச்சுருங்கோ இல்லை யானைகள் ஒத்த யானை வைக்கக்கூடாது ரெண்டு மூன்று யானைகள் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மேலோங்கி காணப்படும் அதே மாதிரி அங்கூசம் அங்கூசம்னா உங்களுக்கு தெரியும் யானையோட காதல யானையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவிக்கு பேர் அங்கூசம் அந்த அங்கூச படத்தை நீங்கள் வச்சுருக்கலாம் விநாயகர் வழிபாடு தும்பிக்கையோடு தான் பிள்ளையார் இருப்பார் விநாயகர் வழிபாடு அல்லது சிங்கத்தின் வால் அனுமாரிட வால் மாதிரி குரங்கின் வால் போல் சிங்கத்தின் வால் பகுதி மூல நட்சத்திரங்களுக்கு அதிர்ஷ்டமான சின்னம் சரி அடுத்தது பூரார நட்சத்திரக்காரர்களுக்கு விசிறி முரம் கட்டில் கால்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது யாருக்கு பூரார நட்சத்திரக்காரர்கள் விசிறி தான் உங்களுக்கு நல்ல சாமான் விசுக்கக்கூடிய விசிறி அந்த விசிறி ஒன்றை எடுத்து பெட்ரூமில் மாற்றி வைங்க காலையில் எழும்பினோனையே அந்த விசிறியில் தான் நீங்கள் முழிக்க வேணும் அதே மாதிரி அடிக்கடி விசிறியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய பார்வை படக்கூடிய இடத்துல விசிறியை வெய்யுங்கோ இது ஒரு அம்மா வந்து என்னட்ட சொன்ன கதை எங்களுடைய மகள் பூரார நட்சத்திரம் ஐயா திருமணமாக இல்லாண்டு இருந்தோம் நீங்கள் சொன்ன எபிசோட்டை பார்த்தோம் விசிறியை மாட்டி வச்சோம் அதுக்கு பிறகு சீக்கிரமாக அவருக்கு திருமணம் நடந்தது இன்னொரு அம்மா வெளிநாட்டு பிரயாணத்துக்காக காத்திருந்தோம் அதிர்ஷ்ட சின்னத்தை பயன்படுத்தினோம் எங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் விளையாட்டாக நினைக்காமல் நீங்கள் பயன்படுத்தினீர் இதென்ன விசிறியன்னு ஒரு 200-300 வந்துச்சுல வாங்கி வச்சுத்தான் பாருங்கள் என்னென்று பலன் வருதுன்னு அதே நேரத்தில் உத்தராட நட்சத்திரத்துக்கு யானை தந்தம் மெத்தை கட்டில் கால்கள் கட்டில் கால்கள் என்று நிறைய நட்சத்திரத்துக்கு வருது அதோட யானை தந்தம் யானையின் தந்தம் போன்ற ஒரு உருவத்தை வீட்டில் வாங்கி வைக்கலாம் அதே நேரத்தில் நல்ல காரியங்களுக்கும் அசுப காரியங்களுக்கும் இந்த யானை தந்தத்தை பயன்படுத்துவார்கள் யானை தந்தத்தில் செய்த மோதிரம் இருக்குது அதை வாங்கி போட்டுக்கொள்ளலாம் யானை தந்தத்தில் செய்த காப்பு இருக்குது அதை வாங்கி போட்டுக்கொள்ளலாம் அல்லது தந்தத்துடன் கூடிய யானை படங்களை வைத்து வழிபாடு செய்யலாம் கண் திறந்தோன்னு பார்க்குற மாதிரி தந்த பெரிய தந்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு யானையின் படத்தை வச்சு கூட பார்க்கலாம் அதுக்கெல்லாம் உத்தராட நட்சத்திரக்காரர்களுக்கு அல்லது மெத்தை கட்டில் கால்கள் அதையும் சொல்லிட்டேன் அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு காது அதே மாதிரி பாதச்சுவடு மற்றது அன்பு பாதச்சுவடு அது ஒரு முக்கியமான சாமான் பாதச்சுவடு திருவோண நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் பாதச்சுவடு பாதச்சுவடுன்றா உங்களுக்கு தெரியும் பித்தளையிலேயே செப்புல வெள்ளியில் தங்கத்திலெல்லாம் செருப்பு மாதிரி ஒரு பாதச்சுவடை செய்து வைத்திருப்பார்கள் அதை உங்களுக்கு வழிபாட்டு அதை இப்போ நீங்கள் அம்மா பகவானை வழங்குறாக்கள் பாதச்சூடு வச்சுருக்கிறோம்
சத்திய சாய்பாபாவை வணங்கக்கூடியவர்கள் பாதச்சூடு வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு பாதச்சுவடை நீங்கள் சாமி அறையில் வைத்து வழிபாடு செய்து வந்தால், அல்லது பாதச்சுவட்டின் படங்கள், சாய்பாபாவோட பாதச்சுவடு இருக்குது, சீரடி பாபாவோட பாதச்சுவடு இருக்குது, அம்மா பகவானுக்கு பாதச்சுவடு இருக்குது, பெருமாள் நாராயணனுடைய பாதச்சுவடு இருக்குது, ஈஸ்வரனுடைய பாதச்சு கடையில் கட்டிங்கன்னா தருவாங்க பாதச்சுவடு பித்தளையிலே இருக்கும். அது திருவோண நட்சத்திரத்துக்கு ரொம்ப விசேஷம். காது போன்ற ஒரு அமைப்பு அதுவும் திருவோண நட்சத்திரத்துக்கு நல்லது. அதே நேரத்தில் அம்பு வேல் நான் சொன்ன மாதிரி வேலையும் வாங்கி வச்சிருக்கலாம். அம்பு போன்ற ஒரு அவுட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிருதங்கம் உடுக்கை போன்ற வாத்தியங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட சின்னமாக அமைகின்றது. உடுக்கை ஒன்றை வாங்கி வைக்கலாம். உடுக்கை சிவனுக்கு அடிக்கிற உடுக்கை வந்து அவுட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான அதிர்ஷ்ட சின்னமாக வருது. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் மீதி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் அதிர்ஷ்ட சின்னங்களை பார்ப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.